சீதா இலை, கருந்துளசி இலை, மாதுளை இலை, மூணு எலுமிச்சைக்கும் மிளகு இஞ்சி மூணா அடிச்சு வச்சிருக்கேன். நாட்டு சக்கரை ஆப்ஷன் தான் வேணும், யூஸ் பண்ணிக்கலாம். மூணு டீக்கும் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இஞ்சி மிளகு சேர்த்துக்கிறேன். நாலு சீத்தா இலை ரெண்டாக கட் பண்ணி போடுறேன். பொரிக்கும் போது எல்லாம் ஓரமாக போய் ஒட்டிக்குது. நான் மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் சீத்தி ரெடி. வடி கட்டிக்கலாம். பாருங்க, டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலந்துளசி டீ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இஞ்சி மிளகு போடுறேன். கருந்துளசி இலை நல்லா கொதிச்சிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், வடிகட்டலாம். கருந்துளசி டீ ரெடி. மாதுளை டீக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இடிச்ச இஞ்சி மிளகு போடுறேன். மாதுளை இலை போட்டிருக்கேன். நல்லா கொதி வந்துடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், வடிகட்டிக்கோங்க. மாதுளை பழம் டீ ரெடி.